அருளால எங்க அண்ணனுக்கு வேலை கிடைச்சிருக்கு. எங்க குடும்பத்துக்கு எந்த குறையும் வராம நீதான் காப்பாத்தலாம். கடவுளே, என் தங்கச்சிக்கும் அவ வளர்க்கிற குரங்குக்கும் நீதான் நல்ல புத்திய கொடுக்கணும். என்னது சாமியை கும்பிடுறப்ப கூட கிண்டலா? பின்னமா லாண்டரியில போய் துணி வாங்கிட்டு வந்து பணத்தை உங்ககிட்ட கொடுத்தா நீ குரங்குகிட்ட கொடுத்தனுச்சிருக்க. அது பணத்தை தொலைச்சிட்டு எந்த மரத்துல ஏறி உட்காந்துருக்கோ யாருக்கு தெரியும்? அண்ணே, என் ராமுவை பத்தி சாதாரணமா நினைக்காதீங்க. இந்த காலத்துல நீங்க எவ்வளவு சம்பளம் கொடுத்தாலும் அப்படி ஒரு வேலைக்காரன் கிடைக்கவே மாட்டான். ராமுவை பத்தி ஏதாவது சொன்னா உனக்கு பொறுக்காத. வள்ளி, நான் பாக்க போறதோ சாதாரண போஸ்ட்மேன் வேலை. முத நாளே லேட்டா போனா என்ன போஸ்ட்னு சொல்ல விட மாட்டாங்க. நீ வந்ததே வேஸ்ட்னு சொல்லி என்ன அனுப்பிச்சிருவாங்க. அண்ணே, கவலையே படாத. ராமு இந்நேரம் லாண்டரில துணிய வாங்கிருக்கோம். ராமு, பணத்தை கொடு. இந்த பத்திரமா கொண்டு போ. இவ்வளவு தூரம் வண்டியை எடுத்துட்டு வர தெரியுது இல்ல, நோயன்றில போக கூடாதுங்கிற அறிவு மட்டும் இல்லையா? மன்னிப்பு கேக்குறியா? நீ என்ன மன்னிப்பு கேட்டாலும் உன்னை விட மாட்டேன். இன்னைக்கு உன்னை மொபைல் கோர்ட்ல ஒப்படைச்சிட்டு தான் மறுவேலை நட. இது கூட நம்மள பத்தி நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்கு. சீக்கிரம் விடுங்க, நீங்க போங்க சார், போங்க. என்னமோ பெருசா சொன்னீங்க பாத்தியா, துணியை கரெக்டா வாங்கிட்டு வந்துருச்சு. பரவாயில்லையே. டேய் ராமு, ரொம்ப தேங்க்ஸ்டா. நான் வெளியூர் போறேன், வர்றதுக்கு ரெண்டு நாள் ஆகும். அது வரைக்கும் இந்த வீட்டையும் இந்த வால் இல்லாத குரங்கையும் நீ தான் பாத்துக்கணும். அண்ணே, சும்மா சும்மா. சரி, நேரமாச்சு, கிளம்பு. ஐயோ, நான் செத்துட்டேன், செத்துட்டேன். யோ, எந்திரியா? எந்திரியானா? உங்களை வயசுல யமன? யோ, நான் யமனும் இல்ல, நீ சாகவும் இல்ல. நல்ல வேலை ராமு உன்னை காப்பாத்திடுச்சு. ஏன் அக்கத்துற எறும்பு கடிக்குது? உன்னால இந்த சாதாரண எறும்பு கடியே தாங்க முடியல, நீ ஏன் தற்கொலை படிக்க போன? உயிரை வளர்த்தாங்க. ஐயோ, அது தெரியையா? என்ன காரணம்னு கேக்குறேன். என்னால இப்ப எந்த காரணமும் சொல்ல முடியாதுங்க. ஏன்? நான் ரொம்ப பலகீனமா இருக்கேன், சாப்பிட்டே மூணு நாள் ஆச்சு. அஜய்யோ, பசியோடவா சாக போன? பாத்தா அப்பாவே மாதிரி இருக்க. சரி சரி, வீட்டுக்கு வா. என் கையால ஒரு வேளை சாப்பிட்ட அங்கேயே செத்துருவேனா? உனக்கு ரொம்பதான் கொழுப்பியா? வா, தற்கொலை படிக்கிறேன். இவரா என்ன காப்பாத்தினது? ரொம்ப நன்றி. உங்களை யாரா நினைக்கிறாங்க போல இருக்கு? என்ன நினைக்கிறதுக்கு யாரு இருக்காங்க? திட்டுறதுக்குதான் ஒரு கூட்டமே இருக்குது. நான் சாப்பிட்டா? ஆமா, அது வேற பசியா இருக்குது போல. ஆமா, நான் கேட்ட கேள்விக்கு பதிலே சொல்லல, நீங்க ஏன் தற்கொலை பண்ணிக்க போனீங்க? என்னோட அப்பா அம்மா சின்ன வயசுலயே செத்துட்டாங்க. நான் பெரிய கோடீஸ்வரன், ஆனா ஒருவேளை சாப்பாட்டுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும். என்னோட அத்தியும் அவங்க தம்பியும் என்னோட சொத்தெல்லாம் அனுபவிச்சுக்கிட்டு என்ன எவ்வளவு குடும்பப்படுத்தினாங்க தெரியுமா? என்ன அநியாயமா இருக்கு? அது உங்க வீடு, அவங்கள விட்டு விட்டு வரட்டாம நீங்க குழந்த மாதிரி ஓடி வந்திருக்கீங்களே. நீங்க சுலபமா சொல்லிட்டீங்க, அவங்கள பத்தி எனக்கு இல்ல தெரியும். நான் மட்டும் அந்த வீட்டுல ஒருத்தியா இருந்தா அவங்கள ஓட ஓட விரட்டி இருப்பேன். நல்லாவே விரட்டலாங்க, அது பெரிய வீடு. சரி சரி, போய் படுங்க, மத்த விஷயங்களை காலையில பேசிக்கலாம். எனக்கு தூக்கம் வருதுங்க. தூக்கம் வருதா? ஆமா, எங்க படுக்க போறீங்க? என்ன விளையாடுறீங்களா? என்ன சாவுல இருந்து காப்பாத்தினீங்க, சாப்பாடு போட்டீங்க, எங்க படுக்க போறேன்னு கேக்குறீங்களே. இங்கதான் படுக்க போறேன். இங்கயா? ஆமா. அண்ணன் வேற வீட்டுல இல்லையே.
இப்படி இருக்க இடம் கொடுத்தா படுக்க பாய்க்கப்பான் போல இருக்க. தூங்குறாங்களா இல்ல கல்லல் அடிச்சு கண்ணை மூடிக்கிறாங்களா? பரவாயில்லைங்க, சோத்த போட்டு கல்லல் அடிச்சீங்க, சோத்துல கல் இருந்ததா நினைச்சுக்கிறேன். பெருந்தன்மையா உங்களை நான் மன்னிச்சிட்டேன். வாழ்க்கையில ஒண்ணா சேர்ந்து கல்லால் அடிக்கணும்னு நினைக்கிறா? என்ன ஆகிறது நீங்க பஞ்ச நெருப்பும் ஒன்னா கிடந்துச்சா? ஆனா பத்துக்கலையா? அண்ணன் இல்லாத நேரத்துல ஆம்பளோட தனியா இருந்திருக்கா? தப்பு நடக்காம இருந்திருக்கா? கையிடுற நீ என்ன சொன்னாலும் அவளுக்கு வாய் கொழுப்பு ஜாஸ்தி தான். வாங்க தம்பி, நல்ல நேரத்துக்கு வந்தீங்க. உங்க தங்கச்சி அடதே மாப்பிள, எப்ப வந்தீங்க? இது இப்பதான் வந்தேன் மாப்பிள. என்னது மாப்பிளையா? நான் உங்களுக்கு மச்சான். எப்படி பாக்குறீங்க? இவர் எனக்கு தூரத்து சொந்தம். என் தங்கச்சியை அவர் தான் கல்யாணம் பண்ணிக்க போறாரு. நான் சொல்றது எல்லாம் எனக்கு தெரியும். கல்யாண பத்திரிக்கை அனுப்பணும், அவ்வளவுதானே? அவசியம் அனுப்புறேன். எல்லாரும் சாப்பாட்டுக்கு வந்துருங்க. ஓகே, போயிட்டு வாங்க. மாப்பிள உள்ள வாங்க. மாப்பிள என்ன சொல்றாரு இவரு? கை தாமதிங்க. அம்மா எங்க வீட்டுல அடி தாங்க முடியாம தான் தப்பிச்சு ஓடி வந்தேன். நான் பேசாம தற்கொலையா பண்ணிட்டு இருப்பேங்க. ஏங்க நீங்க கூட்டிட்டு வந்தீங்க, இவர் அடிச்ச கொண்டுடுவார் போல இருக்குது. தற்கொலையா? ஏமா இவன் என்ன சொல்றான்? சொந்தக்காரங்க கொடுமை தாங்க முடியாம வீட்டை விட்டு ஓடி வந்து தற்கொலை பண்ணிக்க போனாரு. நான் தான் காப்பாத்தி கூட்டிட்டு வந்தேன். ரொம்ப நல்லவர். நீதான் தப்ப நினைச்சிட்ட. எனக்காக அனாவசியமா நீங்க எங்க சண்டை போட்டுக்கிறீங்க? நான் போய் தற்கொலை பண்ணிக்கிறேன். அந்த மரம் அங்கேயேதான் இருக்கும். என்ன காப்பாத்தீங்க? அவர் போறாரு. போகட்டும். அவருக்கு ஏதாவது ஆயிடுச்சுடா. ஆகட்டும். அப்படி அவருக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா உன் தங்கச்சி செத்துருவா. சாகட்டும் தங்கச்சி. தெரிஞ்சும் தெரியாமலும் ஊரடியே நீ அவரை மாப்பிள்ளன்னு சொல்லிட்டேன். அதனால அதனால பள்ளி அவன் யாரு எப்படிப்பட்டவன் தெரியாம எப்படிமா கல்யாணம் பண்ணி வைக்க முடியும்? அவரை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். உன்னால கல்யாணம் பண்ணி வைக்க முடியுமா முடியாதா? சரி, உன் இஷ்டம். ஓடி வந்துட்டேன்.
வள்ளி திருமணமா? வள்ளி நான் சொல்லல, இவங்கதான் அத்தை, அவங்க தம்பி. வணக்கம். வணக்கம் சுப்பிரமணியம். நீ இல்லாம பங்களாவே இரண்டு கிடக்கு. ஏன் அத்தை பவர் கட்டா? ஐயோ 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 ஐயோ, இந்த வெகுளி பேச்சு கேட்டு எவ்வளவு நாளாச்சு. திருவிழா மாதிரி ஜாம் ஜாம்னு நடக்க வேண்டிய உன் கல்யாணம் இப்படி தெருவுல நடந்து போச்சு. ஏதோ எல்லாரும் ஆசைப்பட்ட ஆளுக்கு நாலு நாலு தட்டு தட்டணும், அது கோச்சுட்டு போயிட்டு விட்டு வெளியே வந்துடுறதா? நடந்து நடந்து போச்சுப்பா, வாப்பா வாப்பா, கார்ல உட்காருப்பா, வாப்பா வாப்பா. இல்ல தனவல்ல, நான் இங்கே இருக்கேன். பெரியவங்க நீங்க சொல்லுங்கம்மா. சுப்பிரமணி, பெரியவங்க ஆசையா கூப்பிடுறாங்க, நல்ல வசதி இருக்கும், போயிட்டு வா. அந்த வசதியை பத்தி உனக்கு ஒண்ணும் தெரியாது, நீ சும்மா இருப்பாட்டி. நான் வரல. நீங்க தைரியமா இருங்க, நான் இருக்கேன்ல, நாங்க வரோம். அம்மா, என் தங்கச்சி செல்லமா பண்ணவ, இனிமே எல்லாம் நீங்க தான். இதை நீங்க சொல்லணுமா? இது என் பொண்ணு மாதிரி தங்க தாம்பாளத்துல வச்சு தாங்கிட மாட்டோம். அக்காவே சொல்லிட்டாங்க, அப்பிலே இல்லையே. போயிட்டாங்க போங்க, நாங்க போயிட்டு வரோம். ராமு. ஐயா ராமு. ராமு யாராவது? பயப்படாதீங்க, நான் வளர்க்கிற குறைவுதான். இனிமே இது என் கூட தான் இருக்கும். இனிமே நானும் ராமும் எப்பவும் வள்ளி கூட தான் இருப்போம். ஏறு. அம்மா, ராத்திரி உங்களை கடிச்ச பூச்சி வந்திருக்கு. போடி வள்ளி. எப்படி என்னோட ட்ரெஸ்? அப்பா, இப்பதான் நீங்க அசல் முதலாளி மாதிரியே இருக்கீங்க. தங்கம், ஐயாவோட ட்ரெஸ் பாத்தியா? அம்மா, ஐயாவை ஒரே ராத்திரியில பாலிஷ் போட்டு பளிச்சு நாக்கிட்டீங்களே. பளிச்சு நாக்கிட்டாங்களா? விம்மு போட்டு தேய்ச்சாங்க. புத்திய காட்டுற பத்தியா? சுப்பிரமணியம். ஹலோ. நாயே, காலையில எனக்கு பெட் காஃபி கொண்டு வரணும், உனக்கு தெரியாது? என்னடா பண்ணிட்டு இருக்க? உனக்கு இந்த வீட்டுல பெட் கொடுத்ததே அதிகம், இதுல பெட் காஃபி வேற கேக்குதானு கேளுங்க. கேளுங்க, கேக்குறேன். உனக்கு இந்த வீட்டுல பெட் கொடுத்ததே அதிகம், இதுல பெட் காஃபி வரியா? சொல்லிட்டேன். என்ன எதுதா பேசுற? செருப்பால் அடுப்பா? எங்க அடி பாக்கலாம். உன் கைய முறிச்சு அடுப்புல வச்சிருவேன் சொல்லுங்க. எங்க அடி பாக்கலாம்? உன் கைய முறிச்சு அடுப்புல வச்சிருவேன். உன் கைய? ஏண்டா நீவா போன் பேசுறியா? கொஞ்ச நேரம் போனா வாடி போடின்னு சொல்ல போறே. இனிமே நீ எதுவும் சொல்ல வேண்டாம், நானே சொல்றேன். அதான் போடிய. போடி. ஐயோ 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 ஐயோ, என்ன போடின்னு சொல்லிட்டானே தம்பி. எங்கடா போயிட்டான்? போடி. ஏண்டா குன்னுடையிரு, ஏண்டி நீ தான் எல்லாம் சொல்லி கொடுக்கறியா? உன்ன கவனிச்சுக்காயிரு. எங்கடா போயிட்டே, எங்கடா போயிட்டே, எங்கடா போயிட்டே? அப்படி ஐயோ. கால் எங்கடா இருக்கு? உடம்புலயே இருக்குங்க. உடம்புலயா? இங்க இருக்கு. நல்ல பய வாசடா வர. நம்மளால படிக்கவே முடியாதே. ராமு ராமு. போய் மருந்து வாங்கிட்டு வா.
தம்பி. என்னக்கா? வள்ளி வயித்துல வளருதே குழந்தை, அதுக்கு யமனி தான். என்னது? கருவை கலக்கிற மாத்திரை. இத பால்ல கலந்து கொடுத்துட்டா அவ்வளவுதான். அப்படியா? ராமகண்ணா, ராமகண்ணா, கொஞ்சம் இருப்பா, கொஞ்சம் இருப்பா. இந்தா இந்த சீட்டையும் பணத்தையும் கொண்டு போய் மருந்து கடையில கொடுத்து இதுல எழுதிருக்க மாத்திரையை வாங்கிட்டு வரியா. வணக்கண்ணா. தேங்க்யூ. வள்ளி வயத்துல வளர்ற குழந்தைக்கு மரணம், அவன் வளர்க்கிற குரங்காலே வரணும். குரங்கு கூட கிடைக்க வருது. இது கருத்துற மாத்திரையா? சரதான், குரங்கெல்லாம் கருத்துற பண்ணிக்க ஆரம்பிச்சிருச்சுப்பா. குடும்பம் பெருசு போல் இருக்கு. இந்த அந்த மாத்திரைகளை லேபில தனித்தனியா ஓட்டி கொடுத்தனு. தம்பி, அக்கா நல்ல கலக்கி கொடுத்தாச்சு. அது அவ குடும்பத்தையே ஒரு கலக்கு கலக்கணும். வா வா, வெடிக்க பாப்பா, வா. என்ன ராஜா? பாவம் அந்த பையன், அவனுக்கு அப்பா அம்மா கிடைக்கலனா அவன் அனாதை தானே ராஜா. அப்படின்னா எனக்கும் அப்பா அம்மா இல்ல, அப்ப நானும் அனாதை தானே? இல்ல ராஜா, உனக்கும் அப்பா அம்மா இருந்தாங்க. அப்படின்னா அவங்க எங்க? சொல்றேன் ராஜா. அழாத ராஜா, அந்த பாவிங்களை பழி வாங்குற நேரம் வந்தாச்சு. நானே அந்த வீட்டுக்குள்ள போயி அவங்களுக்கு சரியான பாடம் கற்பிக்கிறேன். மருதி, மருதி, நானும் கூட வர மருதி. வேண்டாம் ராஜா, உன்னை எப்போ அங்க அழைச்சுக்கிட்டு போகணுமோ அப்போ அழைச்சுக்கிறேன். அது வரைக்கும் பொறுமையாயிரு. சரி மருதி. ராஜா, நான் சொன்ன இந்த விஷயத்தை வேற யாருகிட்டையும் சொல்ல மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. யோ, தூக்கம் வரும் போல இருக்குது, கண்ணு எமைய கொஞ்சம் மூடி விட. அட போயா, உனக்கு வேற வேலையே இல்ல. மூடி விடு, திறந்து விடுன்னு. ஏயா திருப்பள்ளி, சமையல் வேலைக்கு ஆள் வேணும்னு விளம்பரம் கொடுத்தோம், ஒருத்தனை காணுமே. அவரே படாதீங்க, நீயே சமைச்சிடுறேங்கறியா? எவன் திங்கறது? எவனாவது ஒரு எழுச்சி வாயம் கிடைக்காமல போக போறான். ஸ்ரீராம், ஸ்ரீராம்,
யாருப்பா நீ? சமையல் வேலைக்கு ஆள் வேணும்னு விளம்பரம் பார்த்து வந்தேன். கையில என்ன? கதாயுதம் இல்ல கரண்டி. சொந்த ஊர் என்ன? நாமக்கல்ல. அங்க கூட நம்ம ஆளுக்கு இருக்காங்க. சொந்த ஊர் சுசீலந்தரம். சோழிங்கபுரத்துல நம்ம சொந்தக்காரவங்க எல்லாம் இருக்காங்க. அனந்தமங்கலத்துல 1000 பேர் இருக்காங்க. ஆனா அவ்வளவு இல்லையா? திருப்பதி திருமணம் பக்கம் கூட நம்ம ஆளுக்குதான். சமையல் மட்டும்தான் தெரியுமா இல்ல கூட ஏதாவது வீட்டு வேலையும் தெரியுமா? எல்லா வேலையுமே தெரியும், வீட்டு வேலையை தவிர. உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இலங்கையில இருக்காங்களா சொல்லுங்க, உடனே நான் பறந்து போய் காப்பாத்திட்டு வந்துடுறேன். வெரி குட். சம்பளம் என்னையா கேக்குறேன்? சம்பளம் என்னங்க? சம்பளம் குடுக்கறத கொடுங்க. ஆனா ஒண்ணு, வெண்ணெய் வடை எனக்கு ரொம்ப பிடிக்கும். வெண்ணெய் வடையா? வெங்காய வடை கேள்விப்பட்டிருக்கேன், உளுந்த வடை கேள்விப்பட்டிருக்கேன், மசால் வடை கேள்விப்பட்டிருக்கேன். அது என்ன வெண்ணெய் வடை? வெண்ணெய் வடை அது மட்டும் இல்ல, வெத்தலை துளசி எனக்கு ரொம்ப பிடிக்கும். இவரு பெரிய ஆஞ்சநேயர். சும்மா அறியா? இந்த பாரு, மாசம் 30 நாள் லீவ் எடுக்காம வேலை செய்வியா? இப்பவே அரை முடிக்கிறேன். சனிக்கிழமை சனிக்கிழமை எனக்கு லீவ் வேணும். அன்னைக்கு என்னை பல பேர் பாக்க வருவாங்க, நான் அவங்கள பாக்கணும். என்னங்க? ஒண்ணு இல்லையா, உங்ககிட்ட சொல்றது ஒண்ணுதான், சொல்லாம இருக்கிறது ஒண்ணுதான். வடிவம்பா, என்ன விஷயம்? நம்ம வீடு இருக்கிற லட்சணத்துல எவனும் வேலைக்கு வர மாட்டான், அதனால இவனையே புடிச்சு போட்டுருவோம். இப்பதான் நீங்க உருப்படியா பேசுறீங்க. ஏன்பா, உன் பேர் என்ன? ரங்கா. ரங்கா, இன்னைக்கே நீ வேலையில சேர்ந்துரு, சம்பளத்தை பத்தி அப்புறம் பேசுறேன். தம்பி உள்ள கூட்டிப்போ. ரொம்ப நன்றிம்மா. என்னது, எல்லாரும் இப்படி சொல்லுவானுங்க? இவன் உள்டா பண்ணி இப்படி சொல்லிக்கிறான். ஏ, நீ என்ன கிளம்புறங்க? குரங்குன்னு சொன்னீங்க, நடக்கிறது வேற. குரங்குன்னு சொன்னா என்ன செய்வ? போக போக தெரியும். என்ன இந்த ஆளு உள்டா பண்ணி சொல்லிக்கிறான் குரங்கு மாதிரி? ஏய், குரங்குன்னு சொன்ன அப்புறம் நடக்கிறத வேற. என்ன செய்வ? போக போக.